வெல்கம் டு ரூட் டெக் நெட்வொர்க். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்க 1 ஏக்கர் 8 செண்டு இடத்த தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வரக்கூடிய பாதை தாங்க இது. கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன் ரவுண்டனாலிருந்து அப்படியே மேலே வரணுங்க. அப்படியே சன்வியூ, ட்ரீவியூ, தமிழ்நாடு டூரிஸ்ட் ஹோம் இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தள்ளி கலங்கரை விளக்கு சன்லைட் பக்கம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டு தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடம். 1 ஏக்கர் 8 செண்டில் அமைஞ்சிருக்கு இந்த இடம். வாங்க, இது தாங்க அப்படியே நல்லா வியூ பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு வெள்ளை பெயிண்ட் இது வெள்ளை அடிச்சிருக்கலாம். இதுக்கு சென்டரில் ஒரு சின்ன கேட் இருக்கு பாருங்க, இந்த ஓலை கூரை வச்ச இது தாங்க இந்த இடம்தான். ஓலை செட்டு போட்டிருக்கலாம், இந்த இடம்தான். ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா 13 அடி தாங்க உண்டு. தற்சமயம் டெம்போ எல்லாம் உள்ளே போயிட்டு வருது. வாங்க உள்ள போய் பார்ப்போம். அப்படியே ஒரு 40 அடி டிஸ்டன்ஸுக்கு இந்த 13 அடி பாதையிலேயே போயிட்டு இருக்குங்க. இதுதான் வாங்க. இந்த 40 அடியை கடந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடிக்கு ஃப்ரண்டேஜ் வரும். இதுதாங்க 40 அடிக்கு ஃப்ரண்டேஜ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு 40 அடி தூரத்துக்கு போகுதுங்க இந்த நீட்டம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 அடி ஃப்ரண்டேஜ் கடந்த உடனே அடுத்து 200 அடி அகலத்துக்கு இருக்குங்க இந்த லேண்டு. ஒரு 50 செண்டு இடத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலி இடம்தாங்க, நல்ல மேட்டு பகுதி. இது ஃப்ரண்டேஜ் ரெண்டு சைடும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆப்போசிட்டு கலங்கரை விளக்கு இருக்கு. இங்கே பாருங்க 200 அடி அகலத்தில் லென்த் அப்படியே இருக்கு. காளி மனதான், உள்ள ஒன்றுமே கிடையாது. நல்ல மேடான ஒரு பகுதி. அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஹோம்னுங்க. பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் செவர் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளன்னு பார்த்தா ஒரு வேப்ப மரம், ஒரு 5-6 பனைமரம் தான் இன்னைக்கு. ஆனால் சுற்றி வீடு தான். இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ரூடெக் நெட்வொர்க்கை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல ரேட்டுக்கு பேசி எடுத்து அமைச்சு கொடுக்கலாம். மெயின் இடத்துல தான் இருக்கு, ஆனால் ஃப்ரண்டேஜ் காணாது. இந்த இடத்தையும் வாங்கி மேற்கொண்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். ஏக்கருக்கு 46 கோடி ரூபா கேட்காங்க. நல்ல அருமையான இடம். இங்கே இருந்து பார்த்தா இந்த மேட்லேருந்து பார்த்தா அப்படியே கடல் வியூ எல்லாமே தெரியுது. அதுதான் கலங்கரை விளக்குங்க. அது
இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸு. அங்கே இப்படி தான் வியூ இருக்கு இடம். அதுக்கு ஃப்ரெண்டில் வந்து வேற ஒரு பார்ட்டியோட லேண்டு. பயோனியர் குரூப் ஆஃப் அவங்களோட லேண்டு தான் ஃப்ரெண்டில் இருக்கு. அவங்கெல்லாம் லைஃப்பில் கொடுக்க மாட்டாங்க. மேலும் பாருங்க, இதுதான் கலங்கரை விளக்கு. மேலும் இந்த லைன்களில் இந்த இடத்துக்கு ரைட் சைடு எல்லாமே ஹோட்டல் தாங்க. லெஃப்ட் சைடும் ஃபுல்லாக ஹோட்டல் தான். சீசன் டைம்களில் ரூம் கிடைக்காம நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் சைடு வந்து ஸ்டே பண்ணிட்டு இதை சன்செட்டு சன் வியூவை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சீசன் டைம் ஆயாச்சுனாலே ரூம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாளாக கொரோனா வந்ததுனால ரூம் இந்த டூரிஸ்ட் ஒன்றும் அலோட் பண்ணதில்லை. தற்சமயம் ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு டூரிஸ்ட்கள்லாம் அதிகமாக நிறைய வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இதை பாருங்கள், மெயின் ரோடு அருமையான இடம். அதுக்கு மேலெல்லாம் வந்து எஸ்ஏபி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் ரிசார்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கு தள்ளி பஸ் ஸ்டாப் இருக்குது. பாட்டி கேட்குறது ஏக்கருக்கு 6 கோடி ரூபா. மொத்தம் 2 டாக்குமெண்ட்டாக இருக்குங்க. ஒரு 87 சென்டில் ஒரு டாக்குமெண்ட்டும், மீதி ஒரு 21 சென்டில் ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்குது.